சீமான் மற்றும் ரஜினியின் சந்திப்பு ஒரு அரசியல் சந்திப்பா, எஸ்பி வேலுசாமி மற்றும் நயினார் நாகேந்திரனின் திடீர் சந்திப்பு, திமுகவின் எம்பி கூட்டம் முக ஸ்டாலின் தலைமையில் நடந்தது என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். நேற்று சுமார் 2.5 மணி நேரமா சீமான் மற்றும் ரஜினி அவர்கள் ரஜினியோட இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்காங்க. இதன் பின்னால் அரசியல் உள்நோக்கம் இருக்குமா இல்லையா என்பது நேற்று ஒரு விவாத பொருட்களாகவே மாறியது. கடந்த சில வருடங்களாக ரஜினியை கடுமையாக விமர்சித்து வந்த சீமான் அவர்கள் நேற்று திடீர் சந்திப்பின் பின்னணி என்ன என்பதே அனைவரது கேள்வியும். எங்களுக்கு தெரிந்த மற்றும் கசிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ரஜினி மற்றும் சீமான் அவர்கள் சுமார் 2.5 மணி நேரமா உரையாடி இருக்காங்க என்பது தெரிய வந்திருக்கு. அரசியல் பேச்சும் இடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு விஜயின் அரசியல் பயணத்தின் பின் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பல தரப்பினர் எழுப்பும் கேள்விகள் என்னென்னவென்றால், ஒருவேளை ரஜினியின் ஆதரவு குரலை பெற சென்றிருக்கலாம் என்றும், சிலர் ரஜினியை மீண்டும் அரசியல் பக்கம் வரவழைக்க முயற்சி செய்வதாக இதை பார்க்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் சந்திப்பை பற்றி எந்தவித அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியாகவில்லை. ஆகையால் இந்த சந்திப்பு ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. நேற்று நெல்லையில் நடைபெற்ற அதிமுகவின் கலாய்வு கூட்டத்தில் எஸ்பி வேலுசாமி அவர்கள் பங்கேற்றார். அதே சமயத்தில் அங்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சந்திக்க நேரிட்டது. இருவரும் நட்புடன் கைகுலுக்கி நலம் விசாரித்துக் கொண்டு பின்பு சுமார் 30 நிமிடத்திற்கு மேல் உரையாடல் நடந்தது என்று கூறப்படுகின்றது. கடந்த வீடியோல நம்ம குறிப்பிட்டதை போலவே பாஜக கூட்டணியை பற்றி வெளியே யாரும் பேசக்கூடாது என்று எடப்பாடி அவர்கள் கட்டளையிட்டுள்ளார் என்று திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக நேற்று எஸ்பி வேலுசாமி மற்றும் நயினார் நாகேந்திரன் அவர்களோட சந்திப்பு குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளாகி வருகின்றது. இந்த சந்திப்பு வெறும் நட்பாக இருக்கலாம் அல்லது அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மற்றொரு நிகழ்வாக நேற்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்பிகளுடன் திமுக தலைவரான மு க ஸ்டாலின், துரைமுருகன் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றார்கள். இதில் சில முக்கியமான விஷயங்களை விவாதித்தனர் என்று தெரிய வருகின்றது. முக்கியமாக தமிழகத்தில் 40-க்கு 40 வென்ற திமுக கட்சியினர் மக்களவையில தமிழக மக்களுக்காக கடுமையான குரலுடன் உரிமைகளை முன்னிறுத்த வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வரும் 2026 தேர்தலில் ஒரு தொகுதி கூட நழுவாமல் திமுக வசம் வர எம்பிகள் அனைவரும் அவரவர் தொகுதிகளில் சிறப்பாக பணிகளை செய்து மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து சலுகைகளையும் உடனே பெற்று மக்களை சேர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருட காலம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அரசியல் களம் அனைத்து தரப்பிடமும் மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கேற்ற மாதிரியே நாட்கள் செல்ல செல்ல மாற்றங்களும் சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.